வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள். சார், வணக்கம். வணக்கம். புதிய நாடாளுமன்ற கட்டடம் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அதில் நாம் கவனிக்கத்தக்க அம்சம் என்பது எம்பிக்களினுடைய இருக்கை எண்ணிக்கை உயர்த்தப்பட்டிருக்கிறது தான். அடிப்படையில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகத்தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடம்னு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்றும் கூட பிரதமர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார், வரும் காலங்களில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை உயரப்போகிறது, அதை கருத்தில் கொண்டுதான் இந்த நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வையில? அதாவது அந்த நாடாளுமன்றத்தில் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து இது வந்து இந்த கட்டடம் கட்டுறப்பவே எங்களுக்கு தெரியும். இது இப்ப இன்று இல்லை, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிக்கிறப்பவே இது வந்து அடுத்தது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னொரு இது வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து கூட்டப்பட வேண்டும் அப்படின்றது வந்து இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் இதற்கு எங்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்திய அரசாங்கம் அப்படின்றது வந்து ஒரு தொடர்ச்சியாக இருப்பது, அது காங்கிரஸ் தான் இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், மாற்றி மாற்றி யார் வேண்டுமானாலும் ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கப்போ நீங்கள் வந்து மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று அவங்க சொல்லி ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கம் சொல்லும் பொழுது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து நம்மளுடைய அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது எத்தனை பேர் ஒரு ஒரு தம்பதிக்கு பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரௌண்ட் 1.7, கேரளாவில் 1.6, இந்த ரேஞ்சில் இருக்கு அப்ராக்சிமேட்லி. ஆனால் இப்போ நீங்க வந்து உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து வந்து உங்க பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது வந்து TFR, the total fertility ratio, it is about 2.7, 3.2, இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி மக்கள் தொகை அப்படின்றத வந்து நீங்க தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போறீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றதும் டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபாய் வந்து நான் டாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு திருப்பி எனக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பது வந்து 37 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 100 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 130 ரூபாய், 140 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு அடிப்படையிலோ அல்லது எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிற அடிப்படையிலோ குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இது ஏற்படுத்தும் என்கிற அந்த அபாயம் எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நான் அததான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இப்ப உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல வந்து உங்களுக்கு நீங்க கொடுக்குற 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 150 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து 100 ரூபாய் நாங்க கொடுக்கறதுக்கு நீங்க வந்து 37 ரூபாய் இல்ல 40 ரூபாய் எங்களுக்கு அதை கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுல கஷ்டம். இதுல வந்து நீங்க உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலத்துல வந்து அவர்கள் வந்து அடுத்தது வந்து அங்கதான் அடுத்தது எம்பிஎஸ் அதிகமா வருவாங்க, அங்கிருந்துதான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு போச்சுன்னா வளரும் அது வந்து வளரும் மாநிலம், நம்ம வந்து வளர்ந்த மாநிலமாக இருக்கும் நாம் நம்மளுடைய குரல் வந்து அங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து கண்டிப்பா கம்மியாகும். இந்த இதை நீங்கள் வந்து ஹூ ட்ரான்ஸ் த கவர்மெண்ட், இப்போ நீங்க வந்து தமிழ்நாடுன்றது இல்லை, தென் மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றது வந்து மொத்தமாவே வந்து 130 MPs தான் இருக்காங்க, மீதி இருக்கிற 400 இது வந்து நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி இப்ப தனியாக தென் இந்தியா அப்படின்றது வந்து பாக்குறப்போ நம்ம இந்த 4 மாநிலங்கள் அதாவது இப்ப புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த மாநிலங்கள் எல்லாம் நீங்க வந்து கணக்கு எடுத்தீங்கன்னா 5 மாநிலங்களில் மொத்தமாகவே வந்து 130 வந்து 20 இடத்துல தான் பிஜேபி வின் பண்ணிருக்கு, மீதி வந்து 110க்கு மேல வந்து இட் இஸ் அ நான் பிஜேபி எம்பிஸ். இது மாதிரி இருக்கிறப்போ தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு நாங்கள் உரிமை கொடுக்கவில்லை. இப்ப இது வந்து நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா செஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்க எம்பிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ நீங்க வந்து இது மாதிரி இவ்வளவு
ஒரு அன்ஃபேரா வந்து ஒரு டெசிஷன் இது மாதிரி நீங்க வந்து எம்பிஸ் எல்லாம் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டும் நார்த் இந்தியாவுக்கு திருப்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்தது வந்து இந்த இங்க இருக்கும் தென்னிந்தியாவில் இருக்கும் அனைவருமே வந்து இது சரியில்லை, இது வேணா நாங்க தனியா விட்டுடுங்க, நாங்க வேணா தனியா கூட போய்க்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் போய் முடியும். இல்ல, இது பிரதிநிதித்துவம் அப்படிங்கறது தாண்டி மாநில கட்சிகளுக்கு தேசிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்பதையும் கூட இது பின்னோக்கி இழுத்து செல்லும் அப்படின்னு இந்த விஷயம் பார்க்கப்படுது இல்லையா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நானு இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப 40 எம்பிஸ், பாண்டிச்சேரி இன்க்ளூடட், 40 எம்பிஸ் இருக்கு. இங்க யூபில பாத்தீங்கன்னா 80 எம்பி இருக்கு. இப்ப அவங்க வந்து இப்போ அந்த ஒரு ஒரு மாநிலத்தையும் பிரிக்க வேண்டும், இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றத நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் வந்து ஆந்திரா வந்து ரெண்டா பிரிச்சாங்க, தெலுங்கானா தமிழ் ஆந்திரா அப்படின்ட்டு, அதை பாப்புலேஷன் பேசிஸ்ல நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. நீங்க வந்து அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசல வந்து 24 கோடி ஜனத்தொகை, அது வந்து ஒரே ஸ்டேட்டா வச்சுக்கிட்டு அது வந்து அவர்கள் ஒரு வசதிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து அதை வச்சுட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா 3 ஸ்டேட்டா பிரிக்க வேண்டியது, அதை பிரிக்காமல் அவர்கள் வந்து இங்க வந்து ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 இதுவா பிரிச்சு வச்சிருக்காங்க. பிரதிநிதித்துவம் அப்படின்றது வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து நாம் சொல்வது நம்மளுடைய குரல் வந்து இன்று எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவு பேசினாலும் அவர்கள் வந்து யூபி இந்த மாதிரி இருக்கிற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க அவங்க வந்து எக்கனாமிக்கலி அவங்க வந்து தே ஆர் வீக்கர் தென் அஸ். ஆனால் அவர்களுடைய நம் எண்ணிக்கை அப்படின்றது வந்து 80 MP இருக்காங்க. நம்ம வந்து இப்ப அங்க போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட அவங்க வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இந்துத்வா இதை போன்ற ஒரு கொள்கைகளை பத்தி பேசி ஒரு, அதாவது நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னா அவங்க வந்து மதத்தை பற்றியும் இதை பற்றி தான் வந்து அவங்களுடைய பேச்சுகள் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்போர்ட்ஸ் அந்த மசோதா அப்படின்றதுல வந்து நம்ம பேசுறப்போ அதை பத்தி அந்த வீரர்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா, இவங்க வந்து அனுமான் வந்து இங்கிருந்து இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு எகிரி குச்சாரு, இல்ல அங்கிருந்து வந்தாரு மலையை தூக்கி கொண்டு வந்தார், இது மாதிரி நம்ம வந்து இந்தியாவில வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கு, இதை போன்ற பேசுபவர்களிடம் வந்து நீங்க போய் எதுவுமே லாஜிக் பேச முடியாது. மிக குறிப்பா நேற்றைக்கு நாடாளுமன்ற புதிய கட்டிடத்துல வைக்கப்பட்ட செங்கோல் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது, தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தமிழ் புதிய நாடாளுமன்றத்தில் ஒழித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், திமுக உள்ளிட்ட 20 எதிர்கட்சிகள் இதை புறக்கணித்திருக்கிறீர்கள், எப்படி பார்க்கறீங்க இந்த நிகழ்வுகளை? இல்ல, இது செங்கோல் அப்படின்றது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது பல பேருக்கு வந்து பல வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. நீங்க அந்த செங்கோல் அப்படின்றது வந்து குறிப்பாக இந்த கண்ணகி அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு மிக சிறப்பான வரலாறு இருக்கு. அதாவது அந்த மன்னன் வந்து கண்ணகி வந்து இது மாதிரி நீங்க ஒரு தவறான தீர்ப்பு சொல்லி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, சொன்ன உடனே அந்த ஆள் வந்து அந்த மன்னர் வந்து அதாவது நான் மன்னன் இல்லை, இது மாதிரி நான் வந்து அநியாயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாரு அப்படின்ற மாதிரின்னு ஒரு இது சொல்லுவாங்க. இங்க வந்து உங்களுக்கு வந்து நேற்று அந்த செங்கோல் அங்கு வைக்கப்பட்ட அதே நேரத்தில் நீங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா மல்யுத்த வீரர்கள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து தேசிய அளவில் இருக்கும் சிறப்பான வந்து விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களை கையாண்ட விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற ஒரு மன்னர் அங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து நான் சொல்லியிருக்கணும், அது நான் வந்து இது உயிரோடு இருக்கக்கூடாது, நான் இறந்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரின்றது இருந்திருக்கும். இது வந்து இதை போல் அதாவது ஒரு சிம்பாலிக்கா வந்து இவங்க கொண்டு போய் வைக்கிறாங்களே தவிர, அந்த செங்கோல் அப்படின்றது வந்து அதனுடைய சிறப்பு அப்படின்றத வந்து அவர்கள் வந்து அதை உணர்ந்து அதை செயல்படுத்த போவதில்லை. இப்போ பிரதமர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டிய முக்கியமான விருந்தாளி அப்படின்றது வந்து அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த பிரசிடென்ட்டை கூப்பிடாம நீங்க வந்து இத்தனை பேரை நீங்க வந்து இவ்வளவு பேரை கூப்பிட்டுலாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, அது எதற்காக அவர்கள் அழைக்கவில்லை? அதாவது அது வந்து நீங்க உங்களுக்கு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க வந்து நாங்க அதை சொல்லியிருக்கோம், நீங்கள் இதை வந்து அவர்களை அழைக்க வேண்டும், அவர் தான் இந்த வந்து இந்த முக்கியமான ஒரு பர்சனா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பார்லிமெண்டோட கஸ்டோடியன் அப்படின்றது வந்து பிரசிடென்ட் தான்.
மிக முக்கியமா நீங்க நீங்க இப்படி சொல்ற அதே நேரத்தில் தமிழுக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து பிரதமர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். நிறைய இடங்கள்ல தமிழ் மொழி குறித்தும் திருக்குறள் பாரதியார் குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார். எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது அவர்களுக்கு வந்து இருக்கும் ஒரே மாநிலம், அதாவது எங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கால் பதிக்க முடியாத ஒரு மாநிலம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. இங்க தமிழ்நாட்டுல வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அங்க வந்து நீங்க உங்களுடைய மத வெறியையும் இதையெல்லாம் இனம் கண்டு கொண்டு இங்க மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. நீங்க வந்து அது இந்த தமிழ்நாட்டுல வந்து எப்படியாவது வந்து கால் பதித்து விட வேண்டும் என்பதற்காக வந்து அவர் வந்து பல பிரயத்தனங்களை செய்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி அப்படின்றது வந்து தனியாக அவர்களால் ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியாது. இதுதான் வந்து கள யதார்த்தம். அது வந்து அவங்க எப்படியாவது இதை வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு ஏதோ பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக ஏதோ செய்து அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அது வந்து கண்டிப்பாக பலிக்காது. மிக்க நன்றி திரு கலாநிதி வீராசாமி. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய நேரலையில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.